your place on fire. Let's get higher. I'm gonna set your place on. Hi friends, welcome to Daily Special Snacks Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சீரக சம்பா வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊறுனா போதும். இது ஒரு சைடில் வச்சிடலாம். பட்டாணியை வந்து நைட்டே நான் சோக் பண்ணி எடுத்து வச்சேன். ஒரு ஃபுல் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட மூணு பட்டை, ஒரு கிராம், ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பிரிஞ்சி லீவ்ஸ், அதுக்கப்புறமா வந்து மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். காரத்துக்கு மூணுலேருந்து நாலு பெரிய பச்சை மிளகாவை நீலா வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ரைஸ்க்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு காரம் கொடுக்கறது. நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறதா அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணுக்குள்ளே போட்டால் போதும், அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாரி, நான் கொத்தமல்லியும் புதினாவும் சொல்ல மறந்துட்டேன். புதினா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கலாம். நான் வந்து அதை ட்ரை பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அடிக்கடி வாங்க முடியாதுல்ல, ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கொத்தமல்லி வந்து நான் பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டில் செய்யணும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு கொத்தமல்லி அப்புறம் கேஷ்நட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரில் நீங்கள் நெய் விட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா பட்டர் பட்டர் போட்டுக்கோங்க. அது கூட இப்போ நெய் நல்லா சூடான உடனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்துப்போம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், சீரகம் நல்லா பொரியட்டும். ஐயில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை சாரி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா நல்லா பொன்னிறம் ஒரு ஒயிட் கலரில் வரும்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு எண்ணெயோட காரம் நல்லா கலந்து வரும். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி, ரைஸ்க்கு தேவையான தண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரைஸோடு சேர்ந்து வர. இப்போ நம்ம இது பச்சை மிளகாய் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுருவோம். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி. இப்போ நான் நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கறதுனால நான் மூணு டம்ளர் தண்ணி விட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க, இல்லை அப்படின்றனா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் டம்ப் போடும்போது. ஸோ நம்ம வந்து ரைஸ் தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா தான் ரைஸ் போடணும். தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த டைமில் தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட இருக்கணும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீரக ரைஸ் கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன். நான் காலிஃப்ளவர்லாம் சேர்க்காதீங்க, நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை டேஸ்ட்டு. ஸோ க்ரீன் பீஸ் மட்டும் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட்டாணி, பச்சை பட்டாணி. இப்போ ரைஸ்க்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வேகிற வரைக்கும் வச்சுட்டு
இன்னொரு விசில், ஃபஸ்ட்டு விசில் வந்து நீங்கள் ஸ்லோவில் வைங்க, செகண்ட் விசில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு, ஃப்ளேம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு, விசில் வந்த உடனே மூடிட்டு நீங்கள் ஏர் ஏர் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. அதுவே நேச்சுரலாக ஈஸியாக நம்ம டம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான ஆடட் ஃப்ளேவர் நம்ம சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டில் கார்னிஷிங் பண்ணுவோம்ல, அதுக்காக இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீல வாக்கில் மாதிரி நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பல்லு அளவுக்கு நீங்கள் கேஷ்நட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு டவாவில் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை முதல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சுப்போம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இதை வறுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பும் பெப்பரும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோடு. இது நல்லா டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம வேக வைக்கணும். இப்போ இது கூட லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இதோட டேஸ்டே நல்லா கொடுக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வைங்க, நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொன்னிறம் வருவலா இவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, நறுக்கி வச்ச கொத்தமல்லி. இப்போ இது கூட நம்ம பொன்னிறமாக வறுத்த வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சீரக சம்பா ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்த வீடியோ என்னவோ உங்களுக்கு மெசேஜ் பாப்அப் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.